தரிசனம் பகுதி 125 திருக்குடந்தையும் திருத்தேரும் कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य कोऽपि प्रकाशाभिरादित्यं नियतं तमः अरिवुतरुं पेरियदुरुमुडितप्पामल् आजिरत्तोडेन्बत्तु नालुपाट्टुं पुरियदुरु दाण्डकं नालैन्दु आरैन्दु पुलानडुन्दाण्डकमेळुहोच्चिरुक्कयोन्रुं சிறிய மடல் பாட்டு 38 சீர் பெரிய மடல் தனில் பாட்டு 78 இரஜபனே கார்த்திகையில் கார்த்திக நாள் எழுக்குறையல் வரும் கலிஜா விரங்கு நீயே. திருமங்கை ஆழ்வார் திருக்குடந்தையிலே அற்புதமாக ஒரு பெரிய கைங்கரியம் செய்கின்றார். என்ன கைங்கரியம்? ரெண்டு கைங்கரியம். ஒன்று வாச்சிகை கைங்கரியம் என்று சொல்லக்கூடியதான திரு எழுக்கூச்சிருக்கை என்னக்கூடியதான மங்களாசாசனம், இரண்டாவது திருத்தேர் என்று சொல்லக்கூடியதான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திருத்தேர் கைங்கரியம். ஆழ்வார்கள் தரிசனத்திலே சென்ற வாரம் திருமங்கை ஆழ்வார் எப்படி கலியனாக உருவெடுத்தார் என்பதை பார்த்தோம். மேலும் திருமங்கை ஆழ்வார் தான் மங்களாசாசனம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது முதன் முதலாக திருக்குடந்த எம்பெருமானான ஆறாவது ஆழ்வானை மங்களாசாசனம் செய்கின்றார். மற்ற திவ்யதேச எம்பெருமான்களை காட்டிலும் பெரியதான ஒரு ஏற்றம் உண்டு திருக்குடந்தை ஆறாவது ஆழ்வானுக்கு. மற்ற எம்பெருமான்களுக்கு இல்லாததான ஏற்றம் ஆழ்வான் என்று சொல்லக்கூடியதான திருநாமத்தை உடைய எம்பெருமானாக இருப்பதினாலே. ஆகையால் திருமங்கை ஆழ்வார் முதன் முதலிலே தான் மங்களாசாசனம் செய்வதை திருக்குடந்தை ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஆழ்வான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆவியே அமுதே எனனினைந்துருகி அவரவர் பணமுல துணையா பாவியேன் உணராதெத்தனை பகலும் பொழுது போய் ஒழிந்தன நாட்கள் தூவிசேர் அண்ணம் துணையொடும் புணரும் சூழ் புணல் குடந்தஜே தொழுது என் நாவினால் உயனான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று முதன் முதலிலே சூழ் புணல் குடந்தஜே தொழுது என்று திருக்குடந்தையாழ்வானை ஆறாமுதலை மங்களாசாசனம் செய்கின்றார். தரிசனம் காண வாருங்கள் தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள் பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள் பக்தி பண்ணிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள் ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள் நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள் தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள்
தரிசனம் காண வாருங்கள்.